ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத அமேசிங் ஃபேக்ஸ் சேனல். நம்ம சேனலில் இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற கிளர் அப்படின்னு நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, WinRAR அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போமா. WinRAR அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா விதமான கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விண்டோஸாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை மேக்அப் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான ஓஎஸ்க்கு வந்து அவங்க வந்து WinRAR வந்து சப்போர்ட் ஆகிறப்ப கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லா கண்ட்ரிக்கும் ஏற்றாப்பில், எல்லா லாங்குவேஜுக்கும் ஏற்றாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷில் வந்து 32-bit கம்ப்யூட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, 64 கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வித கேட்டகரிக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலியமாக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா இதோட மெனுஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பல விதமான தீம்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான கேட்டகரி தீம்ஸ் வேணுமோ அந்த தீம்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஐக்கான்ஸை வந்து டூல் பாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட WinRAR-ல வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு எந்த விதமான கேட்டகரிக்கு வந்து டூல் பார் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி டூல் பார்ஸ் வந்து நீங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த டூல் பார் வந்து நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதோட அர்ச்சிவ்ஸ் வந்து இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து மேனுவலாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபைல் வந்து தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி. இன்னொன்று கேட்டிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நியூஸ், அதாவது WinRAR பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நியூஸ் வந்து இங்கே அவங்களே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இது மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து தேடி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட யூஸ்வல் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வல் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து WinRAR வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகும். இந்த ஃபைல் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா இப்போ இருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இது மூலியமாக தான் பேக் பண்ணி வருது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான ஓஎஸும் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த WinRAR. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன, இப்போ வந்து ஒரு ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் வந்து ஃபைல்ஸை பேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து எந்த வித எரர்ஸும் இல்லாமல் யூஸ் ஆகும். இன்னொன்று இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் கேட்டகரியில் டவுன்லோட் பண்ணி அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எரரே ஆகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இப்போ 4 ஆப்ஷன் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டர்ஸ் இருக்குது, சப்போஸ் 4 ஃபைல்ஸ் வந்து இருக்குது, சப்போஸ் நீங்கள் மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு பேக் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து கம்போஸ்ட் இமெயிலில் இருக்குது, கம்போஸ்ட் பிக்சர் அண்ட் இமெயில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டூ அப்படின்ட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு கேட்டகரி ஃபைல்ஸ் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குரிய ஃபைல்ஸ் வந்து எல்லாமே அதுக்குள்ளே சேவாக இருக்கும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வித சாஃப்ட்வேரையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து உங்கள் ஃபைல்ஸ் வந்து மிஸ் ஆகுன்ற வந்து ஒரு பயமோ இதோ இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து விற்கிற தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.